இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி ஹியர். அம்மா, உன் தம்பி பாண்டியனுக்கு ஆபத்து. பெரியசாமி சின்னசாமி ஆட்கள் சின்ன காளியாபுரம் மலையில அவனை மடக்கி கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. முடியா போய் காப்பாத்திக்குமா? நீங்க யார் பேசுறது? ஹலோ 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 மிஸ்டர் கண்ணையர். எஸ் மேடம். பாண்டியனுக்கு ஏதோ ஆபத்தா? நாங்க சின்ன காளியாபுரம் மலைக்கு போறோம். நீங்க ஸ்டேஷன் பாத்துக்கோங்க. ஓகே மேடம். காசவேஸ். கான்ஸ்டபிள் நீ அப்படி போ நீ இப்படி போ கான்ஸ்டபிள் எஸ் சார் இவங்க தான் சார் அவங்க சுட்டாங்க சார் அது எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு கான்ஸ்டபிள் விளங்க மாட்டே நம்மா விஜயலட்சுமி வாரண்டோட வந்து என்ன கைது செய்யறன்னு சொன்ன இப்ப வாரண்ட் இல்லாம நீயே கைது ஆயிட்டியம்மா என்ன எஸ்பி சார் ஒரு கொலகாரிய ஜீப்ல ஏத்திட்டு போறதா வேலங்கோட ஜனங்க மதியில ஏத்திட்டு போங்க அதான் மரியாதை ஓகே சார் வாங்க வாங்க Indian IPS Special Squad from Delhi. I'll take her into my custody.
விஜயலட்சுமி இது அவங்களோட போட்டோ சார் இந்த பொண்ணால அசோக்குமாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்றீங்க இவங்க என் கூட பிறந்த அக்கா சார் ஓஹோ ஐ அம் சாரி அப்படின்னா இந்த கேஸ வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சிடலாம் நோ சார் இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன் மிஸ்டர் பாண்டியன் I am proud of you. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஒன் திங், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம டிபார்ட்மெண்ட் கூட தெரியக்கூடாது. எந்த உதவி தேவைப்பட்டாலும் தகவல் கொடுங்க. ஏற்பாடு செய்யறேன். அவசியம்னா கமாண்டர்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். Wish you all the best. Thank you, sir. கூட பிறந்த அக்காவையே கொலைகாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த பாண்டியன் ஐபிஎஸ் சென்னைக்கு வந்தா. இந்த ஒண்ணு உங்ககிட்ட எப்படி சொல்லிருக்க முடியும்? அக்கா மேல் தவறா பழி சுமத்திருக்காங்க டிபார்ட்மெண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அசோக் பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா முழுசா விவரம் தெரியல கிடைச்ச தகவல் படி ஐ அம் சாரி அசோக் குமார் உயிரோட நாம இப்படி ஒரு சூழ்நிலை சந்திப்போம்னு கனவு கூட நினைக்கல அது விதி செய்யாத தப்புக்கு கொலகாரிங்கிற பட்டத்தை வாங்கிட்டேன் என் கையில துப்பாக்கி அதுல என்னோட ரேகை நான் சுடலன்னு சொன்ன இனிமே யார் நம்புவா அப்படின்னா உங்களை சுட்டது யாரு அங்க நடந்தத சொல்றேன் கொலைக்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டி உண்மையான குற்றவாளிகளை கூண்டில் அடைச்சி உங்களை வெளியே கொண்டு வரல நான் பாண்டியன் ஐபிஎஸ் இல்லை